வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய முன்வருமாறு உலக நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அழைப்பு. நாகையில் 31,500 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் பேச்சு. இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி வேகம் புதிய உச்சத்தை எட்டும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. தொலைத்தொடர்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு 12,195 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் நாளை பதவியேற்கிறார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வி. இனி விரிவான செய்திகள். ஆட்சி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த தொழில்நுட்பம் அவசியம் என்றும் இந்த தொழில்நுட்பங்களை இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாஸ்காம் தொழில்நுட்பம் மற்றும் தலைமை பண்பு மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், வருமான வரி தொடர்பான பிரச்சினைகளில் மனித தலையீடு தவிர்க்கப்பட்டு அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைன் மயமாக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். நமக்கான எல்லைகளை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர், உயர் சிறப்பு கலாச்சாரம் மற்றும் நிறுவன கட்டமைப்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், புதிய தசாப்தத்தில் புதிய இலக்குகளை நிர்ணயித்து செயல்பட இதுவே உகந்த நேரம் என்றும் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்ப தொழில்துறை நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய தூணாக திகழ்வதாக கூறிய பிரதமர், உலகம் முழுவதும் இத்துறை பின்னடைவை சந்தித்த வேளையில் இந்தியாவில் $4 பில்லியன் அளவிற்கு வருவாய் ஈட்டியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி வேகம் புதிய உச்சத்தை எட்டும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இஸ் வார் நெஸ்காம் கா டெக்னாலஜி ஆர் லீடர்ஷிப் ஃபோரம் மேரி திருஷ்டி சே பஹத் விஷேஷ் ஹை. एक ऐसा समय है जब दुनिया भारत की तरफ पहले से कहीं ज्यादा उम्मीद और भरोसे के साथ देख रही है. हमारे यहां कहा गया है, ना दैन्यम न पलायनम, यानी चुनौती कितनी भी मुश्किल हो हमें खुद को कमजोर नहीं समझना चाहिए और ना ही चुनौती से डरकर पलायन करना चाहिए. அணுகுமுறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றம் இத்துறையின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் தற்போது காணப்படும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை அகற்ற அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த 29வது மாநாடு இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை நடைபெறுகிறது. நாஸ்காம் அமைப்பின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த மாநாட்டின் இந்த ஆண்டின் மைய கருத்து சிறப்பான இயல்பு நிலையை நோக்கி எதிர்காலத்தை உருவாக்குதல் என்பதாகும். இந்த மாநாட்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1,600 தொழில்நுட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த 3 நாள் மாநாட்டில் 30க்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்படும். தமிழகத்தில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் 2 புதிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்ததோடு புதிய திட்டம் ஒன்றிற்கும் அடிக்கல் நாட்டினார். இந்திய எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய முன்வருமாறு உலக நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து வீடுகளுக்கும் மாசில்லா சமையல் எரிவாயு வழங்கச் செய்யும் ராமநாதபுரம் தூத்துக்குடி எரிவாயு குழாய் திட்டத்தை தொடங்கி வைத்தும் காவிரி படுகை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் காணொலி காட்சி வாயிலாக அவர் பேசினார். ஒரு நாடு ஒரு எரிவாயு தடம் என்ற குறிக்கோளை அடைய எரிவாயு குழாய் வலைப்பின்னலை உருவாக்கி வருவதாக தெரிவித்த பிரதமர், இதற்காக 5 ஆண்டுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்பினை உருவாக்கிட 7.5 லட்சம் கோடி ரூபாயை செலவிட அரசு திட்டமிட்டுள்ளது என்றார். நகரங்களில் வீடுகளுக்கு நேரடியாக எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தை 407 மாவட்டங்களில் ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இட் இஸ் அவர் கலெக்டிவ் டியூட்டி டு வர்க் டவர்ட்ஸ்
clean and green source of energy, reduce energy dependence. Our government is sensitive to the concerns of the middle class. That is why India is now increasing the focus on ethanol to help farmers and consumers. இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள ராமநாதபுரம் தூத்துக்குடி எரிவாயு குழாய் திட்டம் 10 மாவட்டங்களில் நகரங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்ய பயன்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வீடுகளுக்கு மாசு ஏற்படுத்தாத சமையல் எரிவாயுவை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வாகனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சிஎன்ஜி எனப்படும் மாற்று போக்குவரத்து எரிபொருளையும் இத்திட்டம் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 50,800 கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களை செயல்படுத்த தமது அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதையும் பிரதமர் தெரிவித்தார். அதே காலத்தில் 2014 ஆண்டிற்கு முன்னர் தமிழகத்தில் 9,100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் கூடுதலாக 4,300 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த இருப்பதாகவும் அவர் கூறினார். This is a part of a larger natural gas pipeline project being developed at a cost of ₹4,500 crore. These gas pipeline projects would also enable the development of city gas projects being developed at 10 districts in Tamil Nadu at an investment of ₹5,000 crore. முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் எரிவாயு குழாய் மற்றும் சுத்திகரிப்பு ஆலை திட்டங்கள் கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். மாநில பொருளாதாரம் இத்திட்டங்கள் மூலம் பல மடங்கு உயரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிறப்பான உட்கட்டமைப்பு, சிறப்பான சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, தொடர் மின் விநியோகம், தொலைவச்சுக்கு தேவையான வசதிகளை விரைந்து செயல்படுத்தும் அரசு நிர்வாகம், மிகச்சிறந்த மனிதவளம் உள்ளிட்ட காரணங்களால் தான் கொரோனா காலத்திலும் தொழில் முதலில் ஈர்ப்பதில் சாதனை படைத்துள்ளது. தி பெட்ரோலியம் ரிஃபைனரி ப்ராஜெக்ட் ஆஃப் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் டு பி இம்ப்ளிமெண்டட் அட் ஏ காஸ்ட் ஆஃப் ₹31,580 crores அட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வில் ஓபன் அப் ஏ நியூ ரா ஆஃப் க்ரோத் இன் திஸ் இண்டஸ்ட்ரி பேக்வர்ட் ரீஜியன். ஐ ஆம் ஹாப்பி டு நோட் தட் தி MOU ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் assigned during the Tamil Nadu Global Investors Meet 2019. இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொலைத்தொடர்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு 12,195 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் நலன், பொருளாதாரம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அடுத்த ஆண்டிற்குள் மொபைல் போன் உற்பத்தி துறையில் 100,000 பேர் நேரடியாகவும் 300,000 பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். தொலைத்தொடர்பு துறை சுமார் 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெற்றிருப்பதன் மூலம் துறை சார்ந்த கட்டமைப்புகள் மேலும் வலுப்பெறும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். टेलीकॉम सेक्टर के लिए PLI को आज कैबिनेट ने मंजूरी दी है. आप एक बार जान लें कि भारत में जो टेलीकॉम के इक्विपमेंट्स हैं, आप सभी जानते हैं वो इक्विपमेंट कई प्रकार के होते हैं, जिसमें कोर कंपोनेंट होते हैं, स्विचिंग डिवाइस होते हैं, फिर आपके एक्सेस नेटवर्क वायरलेस इक्विपमेंट होते हैं, कई चीजें होती हैं. அமைச்சர் ஸ்மிருதி இரானி செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறுவர் சீர்திருத்த சட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டுகள் மூலம் அதனை முறையாக கண்காணிக்க செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு சபையில் இன்று நடைபெறவுள்ள 2532வது தீர்மான அமலாக்கம் குறித்த விவாதத்தில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்ற ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதியன்று பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் கொரோனா பெருந்தொற்று காரணமாக உலகெங்கும் குறிப்பாக கலவரம் பாதித்துள்ள நாடுகள், கலவரத்திற்கு பிந்தைய நிலவரங்கள், மனிதாபிமான பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பெருந்தாக்கம் குறித்து கவலை தெரிவிக்கிறது. அனைத்து நிலைமைகளிலும் கலவரங்களை உடனடியாக நிறுத்துவதற்கான பொதுவான கோரிக்கையை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது.
ஐநா தலைமைச் செயலாளரும் அவரது சிறப்பு பிரதிநிதிகளும் சிறப்பு தூதர்களும் வலியுறுத்தியுள்ள நடவடிக்கைகளை இந்த தீர்மானம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கான எட்டம்ஸ் செயல் திட்டம் பொதுவான கலவரங்களுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ள போதும் ஈராக் மற்றும் லெவான் பகுதிகளில் ஐஎஸ்க்கு எதிரான நடவடிக்கைகள் அல் கொய்தா அல் நுஸ்ரா முன்னணி போன்ற அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இது பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத குறைப்பு மற்றும் அண்டவெளி பாதுகாப்பு குறித்து இந்தியாவும் ஜப்பானும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான அணு ஆயுத குறைப்பு தொடர்பான 9வது சுற்று பேச்சுவார்த்தை தில்லியில் நடைபெற்றது. இதில் அணுசக்தி மற்றும் ரசாயனம் மற்றும் உயிரி ஆயுதங்கள், வழக்கமான ஆயுதங்கள், அண்டவெளி பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்கப்பட்டன. இந்த துறைகளில் இரு நாடுகளுக்கும் உள்ள பொதுவான அணுகுமுறைகள் குறித்து இருதரப்பிலும் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அணு ஆயுத பரவலை தடுக்க இந்தியாவும் ஜப்பானும் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு இந்த கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை இதுவரை 15 மாநிலங்கள் நிறைவேற்றி முடித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 12 மாநிலங்கள் இந்த பட்டியலில் இணைந்த நிலையில் தற்போது குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய 3 மாநிலங்களும் இந்த பட்டியலில் இணைந்துள்ளன. இது தொடர்பாக தொழில் ஊக்குவிப்பு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை அளித்த பரிந்துரையின் பேரில் 15 மாநிலங்களும் 38,088 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் கடன் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்திற்கு 4,813 கோடி ரூபாய் கூடுதல் கடன் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்திற்கு 2,525 கோடியும் கர்நாடகா 4,509 கோடியும் கேரளா 2,261 கோடியும் தெலங்கானா 2,508 கோடி ரூபாயும் கடன் பெறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 4,851 கோடி ரூபாய் கடன் பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நாளை கூடுதல் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவருக்கு ஆளுநர் மாளிகையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிலையில் இன்று மாலை புதுச்சேரிக்கு வருகை தந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு விமான நிலையத்தில் பிஜேபி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மக்களை தாம் பெரிதும் நேசிப்பதாகவும் மக்களுக்கான ஆளுநராக தாம் செயல்பட இருப்பதாகவும் கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளும் காங்கிரஸ், திமுக கூட்டணியும் எதிர்க்கட்சிகளும் தலா 14 உறுப்பினர்கள் ஆதரவுடன் சமபலத்தில் இருப்பதால் முதலமைச்சர் நாராயணசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடுமாறு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரிடம் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ், அஇஅதிமுக மற்றும் பிஜேபி கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்று தாங்கள் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றை ஆளுநர் அலுவலகத்தில் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி, சட்டப்பேரவையில் ஆளும் கூட்டணியும் எதிர்க்கட்சிகளும் சமபலத்தில் உள்ளதால் பேரவையில் ஆளும் கூட்டணி பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடக் கோரி கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். பலர் ராஜினாமா செய்திருப்பதால் தன்னுடைய பெரும்பான்மை எழுந்திருக்கின்றது. அதனால் ஆளுகின்ற தகுதியை இந்த அரசு எழுந்திருக்கின்றது. அதனால் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிர்வகிக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு கடிதம் கொடுத்திருக்கின்றோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கடெட் யோசிங்க, உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்லை. உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வருவது விரைவு செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு நிதியுதவி அளிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் 46,659 பெண்கள் பயனடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தெரிவித்துள்ளார்.
இன்று கடலூர் பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி ஆகிய ஒன்றியங்களைச் சேர்ந்த 1754 பயனாளிகளுக்கு 7,19,00,000 ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக அரசு பெண்களின் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகாமூரி, மாவட்ட சமூக நல அலுவலர் அன்பழகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தற்போது 33,00,000 பேர் முதியோர் உதவித்தொகை பெற்று வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கட்டணாச்சம்பட்டி மற்றும் வெண்ணத்தூர் ஆகிய இடங்களில் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி பேசிய அவர், நாமக்கல் மாவட்டத்தில் தகுதியுள்ள மேலும் 5,00,000 பேர் முதியோர் உதவித்தொகை கோரி விண்ணப்பம் அளித்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் ஆட்சேபகரமற்ற பகுதிகளில் நீண்டகாலமாக பட்டா இல்லாமல் வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பின்படி நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2,800 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் பிளஸ் டூ எனப்படும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்குநர் உஷாராணி வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின்படி பொதுத் தேர்வுகள் மே மாதம் 3 தேதி தொடங்கி 21 தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான மே 3 தேதி மொழிப்பாட தேர்வுகளும், 5 தேதி ஆங்கில பாட தேர்வும் நடைபெறும். 7 தேதி கணினி அறிவியல், பயோ கெமிஸ்ட்ரி, மனையியல், புள்ளியியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெறும். 11 தேதி இயற்பியல் பொருளாதார பாடங்களுக்கும், 17 தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகளும், 19 தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு பாட தேர்வுகளும், கடைசி நாளான 21 தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகளும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகமும் தண்டலம் கிராமத்தில் உள்ள சுகாதார பணிகள் அலுவலகமும் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த முகாமை இன்று நடத்தின. இதில் சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இயக்குநர் ஜே காமராஜ் பேசுகையில், ஜனநாயகத்தின் அடிப்படை வலுப்பெற 100% வாக்குப்பதிவு அவசியம் என்று கூறினார். புதிய வாக்காளர்களாக பதிவு செய்துள்ள இளைஞர்கள் எங்கிருந்தாலும் தங்கள் தொகுதிக்கு சென்று கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வகுமார், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சத்குணம், புதுச்சேரி மக்கள் தொடர்பு அலுவலக துணை இயக்குநர் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 18 வயதுக்கு குறைவானவர்கள் வாகனங்களை இயக்கி விபத்துகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று மாதவரம் போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் மலைச்சாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்ற 32 சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழாவில் பேசிய அவர், 18 வயது நிரம்பிய இளைஞர்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தி ஓட்டுநர் உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். முன்னதாக 18 வயது நிரம்பாத பள்ளி மாணவ மாணவியர் இருசக்கர வாகனங்களை ஓட்டமாட்டோம், சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்போம் என உறுதியேற்றுக் கொண்டனர். காரைக்கால் அருகே நடுக்கடலில் படகு பழுதாகி தத்தளித்த அந்தமான் நிக்கோபார் பகுதியைச் சேர்ந்த 5 மீனவர்களை கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். படகில் இருந்த எஞ்சின் பழுதானவுடன் மீனவர்களிடமிருந்து வந்த அவசர அழைப்பை அடுத்து கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திலிருந்து சென்ற வீரர்கள் டோர்னியர் விமானத்தின் உதவியுடன் மீனவர்களை பத்திரமாக மீட்டனர். பின்னர் சக மீனவர்களின் உதவியுடன் படகும் மீட்கப்பட்டு காரைக்கால் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படவுள்ள அகில இந்திய குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வில் கலந்து கொள்வோருக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் இலவச பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 24 தேதி நடத்தப்பட்டது. அதில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் மற்றும் சேர்க்கை அட்டைகள் இன்று பயிற்சி மையத்தின் www.civilservicecoaching.com என்ற வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும், பயிற்சிக்கு வரும் மாணவர்கள் இம்மாதம் 20 தேதி அல்லது அதற்கு பின்னர் கொரோனா தொற்று பரிசோதனை செய்து கொரோனா இல்லை என்ற சான்றினை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி புதுச்சேரியில் சோலை நகர பகுதியில் வசிக்கும் மீனவர்களுடன் இன்று கலந்துரையாடினார். அப்போது மீனவ சமுதாயத்தின் நலனுக்காக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று தெரிவித்தார். மத்திய அரசில் மீனவர்களுக்கென தனி அமைச்சரவை செயல்பட்டு வருவதாகவும், அதனால் மீனவர்கள் எவ்வித பயனும் பெறுவதில்லை என்று ராகுல்காந்தி குறை கூறினார். இதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகளுடன் ராகுல்காந்தி கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில அமைச்சர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் சஞ்சய் தத், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். முன்னதாக புதுச்சேரி செல்லும் வழியில் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்த ராகுல்காந்தியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சு திருநாவுக்கரசர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வரவேற்றனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் கைவினை பொருட்கள் தயாரிப்பு ஏற்றுமதி வாய்ப்புகளும் உள்ளூர் சந்தைப்படுத்துதலும் குறித்து நல்ல பல பயனுள்ள குறிப்புகளை நமக்கு அளிக்க உள்ளார் கைவினை பொருட்கள் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் லக்ஷ்மண் சிங் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுகிறார் எம் பாஸ்கரன் அவர்கள். இன்று இரவு 7:30 காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் இதுவரை 89,99,230 பேருக்கு முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 276,943 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 61,29,745 சுகாதார பணியாளர்களுக்கும் இரண்டாவது கட்டமாக 216,339 சுகாதார பணியாளர்களுக்கும் தடுப்பு மருந்து சேர்க்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தடுப்பூசி போட்டுக்கொண்டு 28 நாட்களை நிறைவு செய்தவர்களுக்கு இரண்டாம் கட்டமாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதற்கட்டத்தில் 272,684 பேருக்கும் இரண்டாம் கட்டமாக 7,052 பேருக்கும் இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். B1525 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கொரோனா வைரஸ் தென்னாப்பிரிக்காவில் உருவெடுத்துள்ள கொரோனா வைரஸின் தன்மைகளை கொண்டுள்ளதாகவும் பிரிட்டனில் வீடு வீடாக மேற்கொள்ளப்பட்டுள்ள சோதனைகளில் இது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய கொரோனா வைரஸ் 38 பேரிடம் இருப்பது தெரியவந்துள்ளதாக எட்டின்பர்க் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இதே வகை கொரோனா டென்மார்க், நைஜீரியா மற்றும் அமெரிக்காவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். அடுத்து வருவது உலகச் செய்திகள். சீனா தொடர்ந்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சீனாவில் நடைபெறும் மனித உரிமை மீறல்களை அமெரிக்கா வெளிக்கொணரும் என்று கூறினார். இதுகுறித்த பிரச்சினைகளை அமெரிக்கா, ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் தொடர்ந்து எழுப்பும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் சமீபத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் தொலைபேசியில் பேசிய போது மனித உரிமை மீறல் தொடர்பாக என்ன பேசினார் என்பதை தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு தமது அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை விளக்கிய பைடன், வரும் ஜூலை மாதத்திற்குள் பொதுமக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கும் என்று உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 12 பேர் உயிரிழந்தனர். தொலைதூர கிராமப்புற பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக தற்போதுதான் அந்நாட்டு அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. இன்னமும் கிராம மக்கள் 7 பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்தோனேஷிய பேரிடர் மீட்புப் படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பலத்த மழை காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் வீடுகளை இழந்த மக்கள் சுமார் 100 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த ஸ்டெபோனோ சிட்சிபாஸ் 3-6, 2-6, 7-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் நடாலை வென்றார். முதல் இரண்டு செட்களை நடாலிடம் சிட்சிபாஸ் இழந்த போதிலும் மனம் தளராமல் விளையாடி அடுத்தடுத்த 3 சுற்றுகளையும் கைப்பற்றி வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் ரஃபேல் நடாலுக்கு 21வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்லும் கனவு இந்த தோல்வியால் தளர்ந்து போனது. மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அமெரிக்காவின் ஜெனிபர் பிராடி, செக் குடியரசின் கரோலினா முச்சோவா ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் ஆஸ்திரிய பார்ட்டியை எதிர்கொண்ட கரோலினா முச்சோவா 1-6, 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சகநாட்டு வீராங்கனை ஜெசிகா பெகுலாவை எதிர்கொண்ட அமெரிக்காவின் ஜெனிபர் பிராடி 4-6, 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சகநாட்டு வீரர் ஆண்ட்ரே ரெப்லோவை எதிர்கொண்ட ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவ் 7-5, 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். அடுத்து வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு மேற்கு திசை காற்றில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக வரும் 20-21 தேதிகளில் தமிழகத்திற்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய எரிசக்தித் துறையில் முதலீடு செய்ய முன்வருமாறு உலக நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. நாகையில் 31,500 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் பேச்சு. இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சி வேகம் புதிய உச்சத்தை எட்டும், பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. தொலைத்தொடர்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு 12,195 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் நாளை பதவியேற்கிறார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.